சொல்லி கம்மி பண்ணுவோம். சந்தை தான் எங்களுக்கு பலப்பு. அது உங்களுக்கு 9000 வரும். ஓகேங்களா? அந்த டைனிங் டேபிள் காடை முட்டை 50 ரூபாயும் மார்னிங் போனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வித்தியாசமான ஆன்டிக் பொருட்கள் நிறையவே இருக்கு. 700 ஃபைனல். சந்தையில டெப்ளேசர் வாங்க வந்திருக்கேன். இங்க செக் பண்ணிட்டு எடுத்துட்டு போலாம்னு இருக்கேன். இதுக்கு கால் கிலோ 70 ரூபாய். இல்லனா சென்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Hi friends, this is Malar. Welcome to Silanur Chennai. இந்த வீடியோ பல்லாவரம் சந்தையோட பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே நம்ம சேனல்ல சந்தையில கிடைக்கிற கார்டனிங் மெட்டீரியல் பத்தியும் பெட் அனிமல்ஸ் பத்தியும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து சந்தை இன்னும் 2 கிலோமீட்டருக்கு இருக்கு. அதை தான் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மரவள்ளிக்கிழங்கு சந்தையில் பழங்கள் காய்கறிகள் எல்லாமே இந்த மாதிரி கூறு 50 ரூபாய் 100 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. மார்னிங் போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் 2-3 கூறு சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா பார்கெயின் பண்ணி கூட வாங்கலாம். எங்கன்னு வந்து கடை போடுறீங்கன்னா சிவகங்கையில இருந்துக்கா. சந்தை தான் எங்களுக்கு பலப்பு. எவ்வளவு வருஷமா கடை போட்டுட்டு இருக்கீங்க? இது ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கீங்களா? எங்கன்னு வாங்கிட்டு இருக்கீங்க? ஓங்கூர் ஒழுங்கூர் திண்டிவனக்காய் எல்லாமே ரெகுலரா இங்க தான். ரெகுலரா இங்க தான். வெள்ளி தான் நம்ம சந்தை. ஜில்லுன்னு ஒரு சென்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க இருந்து நான் வரீங்க? சீர்காழி பழையாறுல இருந்து வரேன். என்னென்ன இதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? உங்களுக்கு பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் குழம்பு கருவாடு, காரப்பொடி, இது வந்து வாழை, அது வந்து பொருவா பொருவா, இது வந்து கிழங்கா. எல்லாம் குடல் எடுத்து உப்பு போட்டு கிழிச்சு உப்பு போட்டு மூடி வச்சிருவாங்க. அப்ப நல்ல தண்ணில அலசிட்டு காய வைப்பாங்க. ரொம்ப சுத்தமா நல்லா இருக்கும். எவ்வளவு நான் இருக்க? கால் கிலோ 70 ரூபா. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த கிளாஸ் டம்ளர் பிளேட்டு எல்லாமே ப்ரைஸ் 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கு எல்லாமே அழகா இருந்தது. இந்த ஆவாரம் பூக்கட்டு 10 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. சந்தையில இந்த மாதிரி மளிகை ஜாமா விற்கிற கடைகள் அங்கங்க நிறையவே இருந்துச்சு. சில கடைகள்ல நல்ல குவாலிட்டியாவே இருந்துச்சு. இவங்க வெளியில கடைகளும் வச்சிருக்காங்களாம். சந்தை அன்னைக்கு மட்டும் இங்க வந்து கடை போடுவாங்களாம். இந்த ஷால் எல்லாம் 50 ரூபான்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலான்னு போனேன். ஓரளவுக்கு நல்லாவே லென்த் இருந்துச்சு. இந்த கடையில் இரும்பு பொருட்கள் நிறையவே வச்சுருந்தாங்க. கார்டனிங்க்கு தேவையான டூல்ஸு, பக்கெட்டு, தோசைக்கல், அப்புறம் மாடு கட்டுறதுக்கு கயிறு, மணின்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது. டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் இருந்துச்சு. இங்க சந்தையில வித்தியாசமான ஆன்டிக் பொருட்கள் நிறையவே இருந்துச்சு. அதை விரும்பி வாங்கிட்டு போறவங்களையும் பார்க்க முடிஞ்சது. இந்த ட்ராலி எல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ கஸ்டமர் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போறதா பார்க்க முடிஞ்சது. $10 கொண்டு போய் வைக்கிறதுக்கு அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் பேர்? மாஸ்லாம். நீங்கள் எவ்வளோ நல்லா கடை போட்டிருக்கீங்க? ஒரு 4 வருஷம் போட்டேன். பல்லாவரம் சந்தையில் டெப்ளேசர் வாங்க வந்திருக்கேன். இங்கே செக் பண்ணிட்டு எடுத்துன்னு போகலான்னு இருக்கேன். ஓட்டி கட்டுவீங்களாண்ணா? ஆ கடை எவ்வளோ நாளா போடுறீங்க? இந்த ரேட் எவ்வளோனா? சந்தையில் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லி கம்மி பண்ணுவோம். 1400 சொல்றதுனா ஃபைனலாக ஒரு 200 அதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது. 1200 அந்த போல்டு நட்டு அதுக்கு கீழே வர புஷ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும். புஷ்ஷோட சேர்த்து? ஆமாம், ஒவ்வொரு சைஸ் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து 3க்கு 1.25, லென்த்து வந்து 3, அகலம் வந்து 1.5, ஆங்கிள் வந்து 6.8. அதேமாதிரி ஒவ்வொரு சைஸ் வந்து 3க்கு 1 இருக்குது, 4க்கு 1 இருக்குது, 3க்கு 1.5 இருக்குது. சரி சரி. இங்கே சந்தையில் ஓல்டு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் நிறையாவே வச்சுருந்தாங்க. சில பொருட்கள் நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. எவ்வளோண்ணா இதுனா உங்களுக்கு ஃபைனல் 8000 வரும். இந்த சோஃபா வந்து உங்களுக்கு 9000 வரும். ஓகேங்களா? இந்த டைனிங் டேபிள் அந்த மாதிரி மாடல் 6 சீட்டர் 9000 வரும். 311 யூஸ்டு ப்ராடக்ட். இது வந்து யூஸ்டு தான் உங்களுக்கு. இதே சில இது இன்னும் கொஞ்சம் கடைசியில் வச்ச மாடல் இன்னும் கிராண்டாக வேணால் உங்களுக்கு 12, 13 அந்த ரேஞ்சு வரும். மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்சு. இந்த மாடல் உங்களுக்கு 9, 8 அந்த மாதிரி கூட தரலாம். உங்களுக்கு கடை இருக்குதுங்களா? கடை வந்து சைதாப்பேட்டை. நமக்கு சைதாப்பேட்டில் நீங்கள் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்போ சந்தைக்கு நாங்கள் அங்கேருந்து ஓல்டு ஃபர்னிச்சர் எடுத்துகிட்டு வந்து விற்கிறது பண்ணுவோம். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட ஏதாவது பழைய ஃபர்னிச்சர் இருந்தாலும் வாங்குறது, எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், அவங்களோட ஓல்டுனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டிலே வந்து எடுத்துக்கோம், அதெல்லாம் எடுத்துக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வர்றவங்க அவங்க டெம்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அங்கங்கே அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு போகிறதையும் பார்க்க முடிஞ்சது. நம்மளுக்கு தேவைன்னா அவங்கக்கிட்டையும் டெம்போ ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கேட்கலாம். சந்தை 2 கிலோமீட்டருக்கு இருக்கிறதுனால ஒவ்வொரு கடையாக பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எனக்கும் மகிழனுக்கும் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த கடையில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு காடை முட்டையும் பிரெட் ஆம்லேட்டும் சொல்லிவிட்டு சாப்பிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். காடை முட்டை 50 ரூபாயும் பிரெட் ஆம்லேட்டும் 30 ரூபாயும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சந்தையில் அங்கங்கே சாப்பிட்றதுக்கு தேவையானது கடைகள் நிறையாவே இருந்துச்சு. சந்தைக்கு வந்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையில் ட்ரம்மு, கேனு, பேரலு அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 200லேருந்து இருக்குது சொன்னாங்க. அந்த கொடை எவ்வளோ? இது 160மா? இது 140. இந்த கடையில் கிட்ஸுக்கு தேவையான சைக்கிள்ஸ் இருந்துச்சு, புதுசும் இருந்துச்சு, செகண்ட் ஹேண்டும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்கெயின் பண்ணி கேட்டு வாங்கலாம். உங்கள் பேர் என்னன்னா? கிட்ஸுக்குரிய எல்லா சைக்கிளும் இருக்குதுங்களா? 14 சைஸ் 16, 20 அது மாதிரி பேபி கார் அந்த மாதிரிலாம். சரி சரி. இது எவ்வளோ? இது 800 வரும் மேம். சரி. நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் கொடுப்பீங்க டிஸ்கவுண்ட்டோடு? 700 ஃபைனல் மேம். 700 ஃபைனல். இது இது 1000 ரூபீஸ் மேம். 900 ஃபைனல். சரி சரி. கடைகளில் இது எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 1300. இது 900 வரும். சரி. 1200 வரும். அது மாதிரி இது 16 சைக்கிள் ஒரு மாடலுக்கு ஒரு வெரைட்டி இருக்குது. சரி சரி. இது வந்து 3800 மேம். 3800. 3800 மேம். ஸ்லைடிங். ஆமாம். டுண்டி கஜ் நல்லா இருக்கும். ஆ, வெயிட் நல்லா இருக்கும். 1800. ஆமாம். ஃபைனல் ப்ரைஸ் 200 ரூபா கொடுத்தோம். 200 ரூபா கொடுத்தோம். இந்த கடையில் தம்பிள்ஸு, வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்காங்க. சில பொருட்கள் குவாலிட்டியாகவே இருந்துச்சு. இந்த கடையில் லேடிஸுக்கு தேவையான சைக்கிள் அண்ட் பெரிய பசங்களுக்கு தேவையான சைக்கிள்ஸ்லாம் இருந்துச்சு. செகண்ட் ஹேண்டும் இருந்துச்சு, புதுசும் இருந்துச்சு. ஸோ பார்த்து நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கடையில் மண்பாத்திரம் அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கிறதுனால என்னால் டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்ல முடியல. பட் கடையில் நம்ம போய் வாங்குறத விட இங்கே 10-20 ரூபா கம்மியாக தான் இருக்குது. நான் சந்தையிலேருந்து தான் மண்பானை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்லாவே இருக்குது. 2 இயர்ஸ் ஆகுது. நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ஒரு சந்தைக்கு போகிறீங்கன்னா மண்பாத்திரம் வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் குவாலிட்டியாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த கடையில் எல்இடி லைட், சாப்பர், அப்புறம் ஜூஸர், ரீசார்ஜபிள் ஃபேனு, லைட்டு அண்டு ட்ரைபாடு 400ன்னு சொன்னாங்க. ரிங் லைட்டோடு இருக்கிறது 1000 ரூபீஸ்ன்ற ரேஞ்சில் சொன்னாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இந்த கடையில் லேடிஸ்க்கு அண்ட் ஜென்ஸுக்கு தேவையான செருப்பு, ஷூவு அப்படின்ற எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 50, 100, 250, 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. சந்தை 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கிறதுனால மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஏதாவது முக்கியமானது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க டைம் இருந்தால் பாருங்கள். சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிகாஸ் சந்தையில் A to Z எல்லா பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்குது. அண்ட் என்னோட அப்சர்வேஷன் என்னென்னா, சந்தையை நம்பி வாங்க வரவங்களும் விற்க வரவங்களும் 100கணக்கான பேர் இருக்கும்போது இந்த கொரோனாவால் எல்லாமே முடங்கி இருக்குது. இந்த நிலைமையெல்லாம் சரியாகி எல்லாரும் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.